அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருடத்துல சிவன் மற்றும் பெருமாளுக்கு அப்படின்னு தனித்தனியே சில வழிபாட்டு தினங்கள் வரும் ஆனால் மாதம் முழுவதும் இந்த இரு தெய்வங்களுக்கு உரிய வழிபாட்டு தினங்களா வருவது மார்கழி மாதத்தில் தான் அப்படிப்பட்ட இந்த மார்கழி பௌர்ணமி நாள் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை நடைபெறுது இந்த பௌர்ணமியுடைய சிறப்புகள் என்ன அதே போல் இந்த மார்கழி பௌர்ணமியில் எப்படிலாம் நாம் இந்த தெய்வங்களுக்கு வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் எப்படி மேற்கொண்டால் நமக்கு என்னவெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமியில் கிட்டத்தட்ட நூத்தி எட்டு வகை பௌர்ணமிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவற்றின் தன்மைக்கு ஏற்ப பல்வேறு விரத வழிபாட்டு முறைகள் உண்டு அப்படின்னு சித்தர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது பௌர்ணமி நாளானது பகலில் தொடங்கி இரவில் முடிவது பாதி பகல் பாதி இரவாக அமைவது இரவில் தொடங்கி பகலில் முடிவது அப்படின்னு பௌர்ணமியில் பல்வேறு வகையான பௌர்ணமிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமி அப்படிங்கிறது விஸ்வரூப வடிவத்தில் இருக்கக்கூடிய தெய்வ மூர்த்தங்களின் விரதம் இருந்து தரிசனம் பெற வேண்டிய நாளாக குறிப்பிடப்படுது அதாவது பூமியில இருந்து வானலாக எழுந்து நின்ற தெய்வ வடிவங்களின் தரிசனத்தை நாம பௌர்ணமி நாள் அன்று பெறுவதன் காரணமா ஒருவரது உள்ளுணர்வு ரீதியான ஆன்மீக தன்மை மேம்படும் அப்படின்னு சித்தர்கள் குறிப்பிடுறாங்க முக்கியமாக மலைக்கோவில்களில் இந்த பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வதும் இதன் காரணமாகத்தான் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பௌர்ணமி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மீக வழிபாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு வழிபட வேண்டிய நாளாக அமையுது பொதுவாவே பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாளுமே ஆன்மீக வழிபாட்டுக்கு உரிய நாட்களாக கருதி அந்த நாளில் நம்ம பல வழிபாடுகளை செய்து வருவோம் புரட்டாசி மாதம் எப்படி பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதமாக இருக்கிறதோ அதே போல் மார்கழி மாதமும் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு மூர்த்திகளையும் வழிபடுவதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருந்து வருது அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த இரு தெய்வங்களையும் வழிபடுவதால் சகல நன்மைகளும் நமக்கு உண்டாகும் மேலும் மார்கழி மாதம் குரு பகவானுக்கு உரிய தனுசு ராசியில் பிறக்கிறது ஜோதிடத்தில் குரு பகவானின் உச்ச ராசியாக சந்திர பகவானுக்கு உரிய கடகராசி இருக்கிறது எனவே மார்கழி என்னும் தனுர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சந்திரன் மற்றும் குரு பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த மார்கழி மாத பௌர்ணமி நாட்களை தவற விடாம வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் மார்கழி பௌர்ணமி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து சிவன் கோவிலுக்கோ அல்லது விஷ்ணு கோவிலுக்கோ சென்று வழிபட்டு வரலாம் இந்த தினத்தில் விரதம் இருக்க விரும்புறவங்க எதுவுமே சாப்பிடாம இருப்பதை காட்டிலும் மூன்று வேளையும் பால் பழங்களை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மாலையில் சிவன் கோவிலுக்கோ அல்லது விஷ்ணு கோவிலுக்கோ சென்று வழிபடலாம் பொதுவாக மார்கழி பௌர்ணமி தினத்தில் காலையில சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டவங்க மாலை வேளையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அதே போல் காலையில பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டவங்க மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பாங்க இந்த மார்கழி பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில வழிபடுறவங்களுக்கு உடல் மனம் ஆன்மாவினால செய்த பாவங்கள் இறைவனின் அருளால நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது மனோதிடம் மிகவும் பெருகும் மனதில் சிறந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்போதுமே தோன்றும் பெருமாளின் அருட்கடாட்சம் கிடைத்து வீட்டில் வளங்கள் பெருகும் மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் கவலைகள் போன்றவையெல்லாம் நீங்கும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த மார்கழி பௌர்ணமியால் பொதுவாக நம்ம பெரியோர்கள் சொன்ன ஒவ்வொரு பழமொழியிலும் ஒவ்வொரு அர்த்தம் அதிலும் மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான் கோவில் கோபுரம் மூலமாகவும் விஸ்வரூப தரிசனத்தை பெறலாம் என்ற காரணத்தை வைத்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற வழக்கு இருக்குது மேலும் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற தெய்வ விக்கிரகங்களுக்கு பிரபஞ்ச சக்திகளை கிரகித்து அந்த ஆற்றலை தன்னை தரிசிப்பவர்களுக்கு பல மடங்குகளாக திருப்பித் தரக்கூடிய தன்மை உண்டு என்றும் ஆன்றோர்கள் மறைபொருளாக தெரிவிச்சிருக்காங்க அந்த பூர்ணிமம் என்பது பௌர்ணமி திதி பகலிலும் இரவிலும் சரியாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பூர்வ பூர்ணிமம் அப்படிங்கிறது பௌர்ணமி திதி இரவில் தொடங்கி இரவு முழுவதும் நிறைந்து பகலில் முடிவது இதே போல் உத்திர பூர்ணிமம் அப்படிங்கிறது பகலில் தொடங்கி இரவில் முடிவது பாச பூர்ணிமம் அப்படிங்கிறது பெரும்பாலான நேரம் பகல் பொழிதலும் அமைந்து இரவில் சிறிது நேரம் இருக்கிறது தான் இவையெல்லாம் பௌர்ணமி நாளுக்கான ஒரு சிறப்புகளாக சொல்லப்படுது இதனால தான் இந்த நாட்களை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுது மேலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்து விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருது மேலும் உடல் நலம் சீராகும் நைவேத்தியமாக களியை படைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கஷ்டங்கள் நீங்கும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் வந்தால் திருவாதிரை திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு பௌர்ணமி தினமுமே அம்பிகை வழிபாட்டுக்கும் ஏற்றதாக சொல்லப்படுது அதே சமயம் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபடும் முறை உள்ளது அப்படி உபவாசம் இருந்து அம்மனை வழிபட அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல் எந்த மாதத்தில் எந்த தினத்தில் பௌர்ணமி வரும் எப்படி நம்ம அம்மனை வழிபடணும் அப்படின்னோ என்னென்ன நைவேத்தியங்கள் படைக்கலாம் எனவோ மலர்களை உபயோகிக்க வேண்டுமா அதுவும் எந்த மலர்களை படைக்கணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு பௌர்ணமி நாட்களில் வழிபடுவது இன்னும் சிறப்பானதாக அமையும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவது வழக்கம் நடராஜரை வழிபடும் நாளாகவும் பெண்கள் தங்களுடைய கணவனுக்கு நல்ல ஆயுள் கிடைக்க வேண்டும் என்ற விரதம் இருக்கும் உன்னதமான நாளாகவும் மார்கழி மாத பௌர்ணமி பார்க்கப்படுது நீண்ட நாட்களா திருமணம் கைகூடல அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருந்தவங்க இது போன்ற பௌர்ணமி நாட்களில் அம்பாளையும் அந்த பகவன் நடராஜரையும் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா திருமண பாகியம் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஆகாத ஆண் பெண் விரதம் இருக்கலாம் திருமணமான பெண்களும் கூட இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அல்லது குடும்பத்துடன் விரதம் இருந்து நடராஜரை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா திருமணம் கைகூடும் மேலும் வீட்டில் சுபிட்சம் பெருகும் கிடைக்க வேண்டும் கணவன் தீர்க்க ஆயுளுடன் இருக்க வேண்டும் என இந்த விரதத்தை தொடங்கி நினைக்கும் பெண்கள் காலையில பல்துளைக்கி முகம் கழுவி கை கால் கழுவின பின்னர் சுவாமி முன் மஞ்சள் சிகக்காய் நல்லெண்ணெய் வைத்து வணங்கலாம் அதற்கு பின்னர் எண்ணெய் தேய்த்து சீகக்காய் வைத்து குளிக்க மஞ்சள் தேய்த்தும் குளிக்கலாம் அப்படி நாம செய்வது மிகவும் அவசியமானதாகவும் சொல்லுவாங்க குளித்த பின் இறைவனை வழிபட்ட பின் தீபம் ஏற்றி வழிபட்டு திருமணமான பெண்கள் மஞ்சள் சரடு மாற்ற வேண்டும் அதே போல திருமணம் ஆகாத பெண்கள் மஞ்சள் கயிறை நோன்பு கயிறாக கட்டிக்கொள்ளலாம் மேலும் மஞ்சள் சரடு மாற்ற இந்த நாள் இப்படி இருக்கு அப்படி இருக்க அப்படின்னு சகுனங்கள் எல்லாம் பார்க்க வேண்டாம் இந்த நாளில் ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் திருவாதிரை நட்சத்திரம் உள்ள தினம் இந்த நாள் முழுவதுமே மஞ்சள் சரடு மாற்றுவதற்கு உகந்த தினமா அமையுது பெண்கள் இந்த திருவாதிரை நோன்பு எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது அதாவது தாருக வனத்து மகர்ஷிகள் சிவபெருமானை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வேள்விகள் செய்து பல விஷயங்களை சிவபெருமான் மீது ஏவினாங்களாம் அதில் முயல்கள் அணில் மான் உடுக்கை யானை தீ பிளம்பு என பலவற்றையும் ஏவினாங்க ஆனால் அனைத்தையுமே இறைவன் அடக்கி தன்னுடைய ஆபரணமாக அணிந்து கொண்டு ஆனந்தன் நடனமாடினாராம் இந்த மார்கழி மாதத்துல அம்பிகைக்கும் வெண்ணிற ஆடையை சாற்றி ஒற்றைப்பட எண்ணிக்கையில் நவரத்தின கற்கள் பதித்த ஆபரணங்களை அம்மனுக்கு அணிவிக்கலாம் தாமரை பூவால அர்ச்சனை செய்தும் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வதும் மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி பௌர்ணமி விரத வழிபாடு செய்வதன் மூலமாக அம்பிகையின் பூரண பலன்களை பெற முடியும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதிகள் கிடைக்கும் நோய் குறைபாடுகள் நீங்கும் எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் மிகவும் முக்கிய விசேஷமான நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஆருத்ரா தரிசனம் செய்வதன் மூலமாக எல்லாவிதமான விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த நாட்கள் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது இப்படி பௌர்ணமி நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் அமைஞ்ச ஆன்மீக வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் நாம் மலைக்கோயில்களுக்கு சென்று கிரிவலம் செல்வது மிகவும் நல்லது அப்படின்னு பார்த்தோம் அதே போல் அப்படியெல்லாம் செல்ல முடியாதவங்க நம்ம வீட்டு பூஜை அறையிலே கூட நம்ம பூஜை செய்து அந்த இறைவனை வழிபட்டு மாலை வேளையில் அந்த இறைவனை சென்று வழிபடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நாம் நம்ம வீட்டில் இருந்தே கூட பௌர்ணமி நிலாவை பார்த்து வழிபட்டு கூட வரலாம் இப்படி நாம செய்வதால நம்ம வீட்டில் கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கறதாலதான் பௌர்ணமி அப்படிங்கிறது நம்ம தவற விடாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பௌர்ணமி தினத்தன்று நம்மளுடைய வீட்லேயோ அல்லது கோவில்கள்லேயோ எப்படியெல்லாம் நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இதனால் நமக்கு என்னவெல்லாம் பலன் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்